ஒரு பாறை சிற்பியிடம் கிடைத்தால் அது சிலையாக உருப்பெறும். அதுபோல கொட்டாங்குச்சிகள் கலைப்பொருளாக உருப்பெறுகின்றன தஞ்சாவூர் குமரகுருவின் கைவண்ணத்தில். நாம் அன்றாடம் தேங்காயை பயன்படுத்திய பிறகு கொட்டாங்குச்சிகளை தூக்கி எறிவது வழக்கம். ஆனால் கொட்டாங்குச்சிகளை சேமித்து வைத்து அதன் மூலம் கலைப்பொருட்களை தயாரித்து வருகிறார் இவர். கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி பென்சில் ஸ்டாண்ட் அலங்கார சிற்பங்களை செய்து அசத்தி வரும் இவர் கேரளா திருவனந்தபுரம் பொள்ளாச்சி ஆகிய ஊர்களிலிருந்து மொத்தமாக தேங்காய்களை வாங்கி தேங்காயை பயன்படுத்திய பிறகு கொட்டாங்குச்சியை எடுத்து அதை பாலிஷ் செய்து கற்பனை திறனுக்கேற்ப அழகிய கலைப்பொருட்களை தயார் செய்கிறார். கொட்டாங்குச்சிகளை தூக்கி எறியாமல் அதனை கலைப்பொருட்களாக மாற்றினால் அதன் மூலம் பணம் பார்க்கலாம் என்கிறார் குமரகுரு. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேங்காயை நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்புறம் வீணாக்குவோம். அந்த ஓடுகளை மட்டைகளை ரதி வீணாக்குவோம். அது மாதிரி இல்லாமல் அதை பயன்படுத்துகிற நோக்கத்தில் அது நம்ம பொருளாதார ரீதியாகவும் வளர்த்துக்கலாம், இல்லை நம்ம கலைப்பொருள் கலையாகவும் செஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் தான் அந்த தேங்காயோட தேர்ந்தெடுத்தேன். ஒவ்வொரு பொருள்களையும் வேஸ்ட் மெட்டீரியலில் செய்கிற மாதிரி இதுலேயும் இந்த வேஸ்ட் ஆகாமல் இதில் பல விதமான பொருள்களை செய்யலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் டீ கப், அகப்பை, பூக்கூடை, பவுல், ஸ்பூன், கீ செயின், தேங்காயால் செய்யப்பட்ட பொம்மைகள் என பல வீட்டு உபயோக பொருட்களையும் தயாரித்து வருகிறார். தான் உருவாக்கும் கலைப்பொருட்களை வெளிநாடுகள் மற்றும் பூம்புகார் விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்து வரும் குமரகுரு முழுவதும் கொட்டாங்குச்சியை மட்டுமே பயன்படுத்தி எந்த விதமான ரசாயன கலரையும் சேர்க்காமல் கலைப்பொருட்களை வடிவமைக்கிறார். அது மாதிரி தேங்காய் ஓடு வீணாக போகுதே, அது ஏதாவது செய்யணுங்கிறது தான். அதில் பல விதமான கலைப்பொருட்களை செஞ்சிட்ருக்கேன். உபயோகப்படுத்துகிற மாதிரி கப்பு, டீ கப்பு, பவுலு, ஸ்பூனு, கரண்டிங்க, பெரிய கரண்டிங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது வெளியிலலாம் ஸ்டால்லாம் போடலாம். கவர்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி பொருள்களை விற்பனைக்கு கொண்டாடுறதுக்கு நிறைய சலுகைகள் வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வெளியிலலாம் ஸ்டால்லாம் போட்டு விற்பனை ஆகுது. தன் கற்பனை திறனை பயன்படுத்தி தூக்கி எறியும் கொட்டாங்குச்சியின் மூலம் தன் பொருளாதாரத்தை உயர்த்தும் குமரகுரு வேலை கிடைக்கவில்லையே என புலம்பும் இளைஞர்களுக்கு ஓர் முன் மாதிரி.